ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த பொரியல் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நாலு பல் பூண்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 100 கிராம் வெட்டியிருக்கேன், 4 வரமிளகா. காரத்துக்கு வரமிளகா தான் ஆட் பண்ணணும், மிளகா தூளெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ 2 கப் அளவு ரத்தம் வாங்கி வச்சுருக்கோம், அதை நம்ம கைகளாலேயே நல்லா நசுக்கி பொடி பொடியாக ஆக்கிடணும். அப்படியே நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே வராது, ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாகவும் இருக்கும். இப்படி வந்து நம்ம கை விட்டு நல்லா விடுறதுனால அது வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கல்லெண்ணெய் தான் சேர்த்துறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அது பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். ரத்தத்தை வந்து எவ்வளோ கரைக்க முடியுமோ அந்தளவு கரைச்சிக்குங்க, அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெள்ளை பூண்டும் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட போகிறேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க, ஏன்னா வெங்காயம் நம்ம நிறையா ஆட் பண்ணுறோம், அப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல வேகிறதுக்கு, இந்த ஆயிலேயே தான் இந்த வெங்காயம் வேகப்போகுது, ரத்தமும் வேகப்போகுது, அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, அதனால் வரமிளகா வந்து 2-3 நம்பர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வரமிளகாயோட காரம் மட்டும்தான் அந்த ரத்தத்தில் இருக்க போகுது, அதனால் நம்ம 2-3 மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை ஊற்றுறோம். இந்த ரத்தத்துலேயே வந்து தண்ணி இருக்கும், அதனால் நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம நல்லா மசிச்சு விட்டதே எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம், இது அப்படியே லைட்டாக வதக்கி வதக்கி விட்டாலே போதும், நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குது, நல்லா ஃப்ரையாக ஃப்ரையாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது, இப்போ ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடுச்சு, கெட்டியாகவும். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்தளவுக்கு நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு. நம்ம முட்டை பொரிப்போம் இல்லையா, முட்டையெல்லாம் இப்படி தான் தண்ணி மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படி ஃப்ரை ஆகி துண்டு துண்டாக வரும் இல்லையா, அது மாதிரி தான் ரத்த பொரியலும். நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும், நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம், நல்லா உதிரி உதிரியாக வந்துடும், அந்த அளவுக்கு நாம் நல்லா ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் இப்போ எப்படி உதிரி உதிரியாக வந்துருச்சுன்னு பாருங்கள், ரத்தத்துலேயே தண்ணி விடும். நம்ம எடுக்கிறப்ப பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் இஞ்சணும், அந்த அளவுக்கு நாம் நல்லா வந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பூ ஆட் பண்ணணும். அந்த தண்ணி இருக்கிறப்பவே நீங்கள் தேங்காய் பூவை ஆட் பண்ணிங்கன்னா சத சதன்னு நல்லா இருக்காது, கொல குளங்குற மாதிரி இருக்கும், டேஸ்ட் வராது. அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், அந்த ரத்தத்தில் இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பூவை வந்து ஆட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வத்திருச்சு, நான் தேங்காய் பூவை ஆட் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு, நல்லா ஒரு மூடி அளவுக்கு போடுங்க. தேங்காய் பூ எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரத்தம் வந்து ஸ்மெல் வரும் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. எந்த வணக்கிறதுக்கப்புறம் எந்த ஸ்மெல்லுமே வராது, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா எந்த ஸ்மெல்லுமே வராது, முட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, எந்த எஃபெக்ட்டும் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. எப்பயுமே வீக்கெண்டில் சிக்கன் மட்டன் அப்படி வாங்கி செய்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இப்படி ரத்தம் வாங்கி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, ரத்த சோகை இருக்கவங்கெல்லாம் வந்து இதை வாரத்தில் 2-3 நாள் கூட சாப்பிட்லாம் ரத்தத்தை. ஒவ்வொருத்தருக்கு சேராது, சிக்கன் சேராது, மட்டன் சேராது அப்படிங்கிறவங்க கூட இந்த ரத்த பொரியலை சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது, எந்த எஃபெக்ட்ஸுமே வராது, சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது, ஸ்மெல்லும் இருக்காது. நீ ரத்த பொரியல்னால் ஸ்மெல் இருக்கும் அப்படின்னால நீங்கள் நினைக்காதீங்க, துளி கூட ஸ்மெல் வராது. நம்ம முட்டை பொரியல் சாப்பிட்டா கூட முட்டை ஸ்மெல் வரும், ஆனால் அந்த ரத்த பொரியல் வந்து எந்த ஸ்மெல்லுமே இருக்காது, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.